செக் எழுத தெரியல நிறைய பேருக்கு, நிறைய பேர் செக்கே தெரிய எழுத தெரியல. செக் எத்தனை வகை இருக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. நான் ஒரு சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறேன், இதனால தெரிஞ்சுக்கிடுங்க. கேஷ் ஃப்ளோ செக்குங்கிறது என்ன தெரியுங்களா? செக்லயே நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. செக் கொடுக்குறோம், அந்த செக்கே ஏமாத்தலாம் தெரியுங்களா, பல வகையா ஏமாத்தலாம். இப்போ உங்க பாருங்க, இந்த செக்கு நான் வந்து இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்குறேன், அஞ்சு பாட்டு இருக்குது. இந்த பாட்டு என்னன்னு சொல்லுங்க, இந்த பாட்டு என்னன்னு சொல்லுங்க, யாராவது சொல்ல முடியுமா? இந்த பாட்டுக்கு பேர் என்ன தெரிஞ்சா சொல்லுங்க. வாட் இஸ் திஸ் ஒன்? இந்த பாட்டு தெரியுமா? இந்த பாட்டுல வந்து இதை செக் பண்ண எனக்கும் இங்க பாருங்க, இவ்வளவு விஷயம் இருக்குது. இதுல நிறைய பேர் இந்த ரெண்டு கோடை மட்டும் கோட்டிட்டு செக் கொடுத்துருவீங்க. அந்த செக்கை என்னோட பண்ணலாம் தெரியுமா? சொல்றேன், என்ன பண்ணலாங்கிறது நான் இப்ப சொல்றேன், ஏன்னா நிறைய பண்ணிருக்குது. சரி, அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த நம்பர் இங்க ஒரு நம்பர் இருக்குது, இங்க ஒரு நம்பர் இருக்குது, இங்க ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பர் என்னன்னு தெரியுமா? சில பேருக்கு தெரியாது. இந்த நம்பர் இதுல எது செக் நம்பர்னு சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். கீழே ரெண்டு நம்பர் இருக்கும், இது செக் நம்பரா இது செக் நம்பரா? நிறைய பேருக்கு தெரியாது. இது என்ன நம்பர்னு சில பேருக்கு தெரியாது. சார் இதுதான், இதுதான் சார் செக் நம்பர், இதுதான் செக் நம்பருமா? அதையும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது இல்லாம செக்ல வந்து எத்தனை வகை இருக்கு பாருங்க. பேரட் செக்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் நான் பேரட் செக், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கோ இங்க இந்த இடத்துல கட் பண்ணலாக்கா அது பேர் நான் பேரட் செக், அதுக்கப்புறம் பாருங்க செல்ஃப் செக், அதுக்கப்புறம் என்னது டிராவல் செக், அதுக்கப்புறம் செக் கிராஸ் செக், அதுக்கப்புறம் அக்கௌண்ட் பே செக், இது வேற இது வேற. அதுக்கப்புறம் பாருங்க நான் நெகோசியேஷன் செக் நம்பர் 7, நம்பர் 8 இது வந்து பேங்கர் செக், அதுக்கப்புறம் நம்பர் 9 பாருங்க யுவர் செல்ஃப் ஆர்டிஜிஎஸ் செக், போஸ்ட் செக்னா என்ன, கேன்சல் செக்னா என்ன, அதுக்கப்புறம் செக் பவுன்ஸ் செக்னா என்ன, ஸோ 12. அதுக்கப்புறம் பாருங்க நம்ம கொடுக்குற செக்கை வந்து சில பேக்ல இருந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும், இந்த மாதிரி செக்லாம் இஷ்யூ பண்ணக்கூடாது. சில பேர் கேன்சல் செக் வேணுமாங்க, இந்த மாதிரி செக்கை இஷ்யூ பண்ணக்கூடாது, இந்த மாதிரி காசு இஷ்யூ பண்ணக்கூடாது. ஸோ நான் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிடுங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி காசு நிறைய வந்து ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம ஏமாறதுக்கு தான் நம்ம ரெடியா இருக்கிறோமே தவிர, நம்ம ஏமாறாம நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிடுங்க ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா ஏமாத்துறது வந்து ஈஸியா ஏமாத்திடுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க சார் ஏமாத்திட்டான் அப்படிமா, ஏமாத்தல, நம்ம ஏமாந்துட்டோம் அவ்வளவுதான். ஏமாத்துற வந்து திறமை இருக்குது, நம்மகிட்ட திறமை இல்லை அவ்வளவுதான். அப்போ நம்ம திறமைய ஒன்று பண்ணலாக்கும் ஏமாற்ற முடியாது. ஒருத்தன் கடன் கேட்கறான், நீங்க கொடுத்தீங்களாக்கும் திருப்பி வாங்குறது கஷ்டமா இருக்கு. அப்ப என்ன தெரியுங்களா, போய் சொல்லிடுங்க, இல்லைன்னு சொல்லிடுங்க, தப்பு இல்ல. அது 5 நிமிஷம் தான் சொல்லுவோம், அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்க பேசிக்கலாம். இதுல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. இதுல சக்சஸ் பண்ணணும் என்னன்னா, உங்களோட இன்வால்மெண்ட், உங்களோட இன்வால்மெண்ட் நல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன தெரியுங்களா, நான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் வந்து முயற்சி இருக்கணும். முயற்சினா ரொம்ப முக்கியம். முயற்சியோட இருக்கக்கூடாது, முயற்சி எடுத்த பிறகு ரெண்டாவது பயிற்சி எடுக்கணும். பயிற்சி வந்து தொடர்ச்சியா இருக்கணும். பயிற்சி தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா தேர்ச்சி இருக்கணும். சும்மா பயிற்சி எல்லா சும்மா சும்மா நான் கிளாஸுக்கு போறேன் கிளாஸுக்கு போறேன் நீங்கள் போயிட்டே இருக்கக்கூடாது, தேர்ச்சி இருக்கணும். ஆனா வீழ்ச்சி இருக்கக்கூடாது, அப்பதான் வாழ்க்கையில மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் என்ன தெரியுங்களா, முதிர்ச்சி, அதுக்கப்புறம் தளர்ச்சி தான், அதுக்கப்புறம் என்ன விழிப்புணர்ச்சி. இதுதான் நம்ம விவா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அவ்வளவுதான் இது. ஸோ இதை நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஒரு முயற்சியோட ஆரம்பிச்சு ஒரு நிகழ்ச்சியை நல்லபடியா செஞ்சு கொடுங்க, அதுதான் முக்கியம். உங்களுடைய எத்திக்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். ஃபெயிலியர், எல்லா வாழ்க்கையிலும் எல்லாருக்குமே ஃபெயிலியர், யாருக்கு தான் என்ன சொல்லுங்க, ஃபெயிலியர் இல்லாத மனுஷனே கிடையாது. ஆறு அறிவு படிச்ச மனுஷனுக்கு கண்டிப்பா ஃபெயிலியர் இருக்கு தான். பட் அது என்ன, அது ஓவர் கம் ஃபெயிலியர், எதுனால ஆயிடுச்சு, அது நீங்க வந்து அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணணும்னு பாருங்க. கடைசியா பாத்தீங்களாக்கு வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நமக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை விடாதீங்க, பண்ணிட்டே அதுதான் ரொம்ப முக்கியமான. ஓகே, நான் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மெசேஜ் என்னன்னா, வேலை தேடுவதை விட வேலை கொடுக்கிறதாக மாறுங்கள். பிகேம் எ ஜாப் ப்ரொவைடர் ரேதர் தென் ஜாப் சீக்கர். ஓகே, தேங்க்யூ. டூ நல்ல ஒரு பிசினஸ் பண்ணுங்க, ஒரு ஸ்மால் பிசினஸ். உங்களுக்கு எந்த அளவுக்கு சக்சஸ் பண்ண முடியுமோ பிசினஸ் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கிளாரிபிகேஷன் இருந்துச்சுன்னா அவங்க அப்பா மேடம் அவங்கள்ட்டையும் கால் பண்ணுங்க. அது இல்லாம சப்போஸ் நான் கிவ் த மை ஆஃபீஸ் அட்ரஸ் ஆல்சோ, பிளீஸ் வெல்கம். என்னுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் பத்தி கிவன் ஆல்வேஸ் வெல்கம். ஓகே, தேங்க்யூ மேடம்.